கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:2. எபிரேயர் 3:2, ஹீப்ரூஸ் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டில் வேதவசனத்தில் பார்க்குற ஒரு காரியம் மோசேயை குறித்து, மோசே ஆண்டவரோடு முகமுகமாக பேசினார், ஒரு நண்பனை போல இருந்தார், தேவன் தன்னுடைய காரியங்கள்லாம் வெளிப்படுத்தினாருன்னு சொன்னாலும், மோசேயை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன, அவர் எங்கேயும் உண்மையுள்ளவராய் இருந்தார். என்னாகவும் 12:7, என் தேசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். எப்படி அவன் எங்கேயும் உண்மையுள்ளவன். யாத்திராகமம் 40:16, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். எப்படி கர்த்தர் எனக்கு என்னென்ன கொடுத்தாரோ அதை பூரா செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடியதாக மோசே சொல்ல. அப்போ என்ன மோசேக்கு சொல்லும்போது, அவர் உண்மையுள்ளவர். இதை இவரை குறித்து சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, எபிரேயர் 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார், அவரும் தான் அனுப்பிய தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு உண்மையுள்ளவர். எப்படி சொல்ல முடியும், நம்ம பார்க்குறோம் யோவான் 6:38 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, என்னுடைய சித்தம் என்ன, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ என்ன, தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறதா அங்கே காரியம். அப்போ மோசேயும் உண்மையுள்ளவராக இருந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உண்மையுள்ளவராக இருந்தார். யாருக்கு, தேவனுக்கு. நீங்கள் இதை குறித்து எழுதும்போது கொரிந்தியருக்கு எழுத நிருபம் 1:2 பார்க்குறோம், மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். எப்படி, அதாவது ஒரு உக்கிரான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அவன் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டியது என்பது அவசியம். அப்போ இந்த நாளில் நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்கிறோம், மோசே உண்மையுள்ளவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உண்மையுள்ளவர். ரெண்டு பேருக்கும் அவங்க சொன்ன காரியங்களை அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது, உங்களுடைய உண்மைத்தன்மையை சோதித்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை போல என்னை போல மனிதனாக படைக்கப்பட்டார், உண்மையுள்ளவனாக இருந்தார். மோசே பிதாவாகிய தேவனால் அணைக்கப்பட்டார், அவரும் உண்மையுள்ளவனாக இருந்தார். இவங்க ரெண்டு பேருடைய தனித்தன்மை என்ன, தேவனுக்கு உண்மையுள்ளவங்களாக இருந்தாங்க. இப்போ இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவங்களாக. உண்மையுள்ளவங்கன்னா என்ன அர்த்தம், ஏன்னா யாத்திராகமம் 40:16 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கர்த்தர் மோசே தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். எப்படி கற்பித்தபடி எல்லாம், இப்போ நீங்கள் வேத வசனம் எல்லாத்துக்கும் கீழ்படுகிறீங்களா? ஹலோ, உண்மையுள்ளவன் என்று சொல்லுவதன் வேணுமென்றால் நீங்கள் என்ன பண்ணணும், வார்த்தைக்கு கீழ்படியணும். கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்படியக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் உண்மையுள்ளவன்னா எதில் உங்களுடைய உண்மைத்தன்மை காணப்படும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு. நீங்கள் உடனே சொல்லலாம், அண்ணே நான் கீழ்ப்படிவேனே. எப்படி, உங்களுக்கு பிடிச்சா கீழ்ப்படிவீங்க. எப்படி, உங்களுக்கு விருப்பமான காரியம் சொல்கிறாங்க, உங்களுக்கு விருப்பமான காரியத்தை தேவன் யார் மூலமாக சொன்னார்னா கீழ்ப்படிவீங்க. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லாததும் ஆனால் தேவனுடைய நியமத்திற்கும் கீழ்ப்படுகிறீங்களா, அன்பு செலுத்துங்க சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் மேலே அன்பு செலுத்துறீங்களா? இன்றைக்கு
அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறது. கணவன் மனைவி நேசிக்க முடியல. மனைவி தன் கணவனுடைய பெற்றோரை நேசிக்க முடியல. கணவன் தன்னுடைய மனைவியுடைய பெற்றோரை நேசிக்க முடியல. எவ்வளவு சண்டைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படிவதில்லை, எவ்வளவு பிரச்சனையை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய உண்மைத்தன்மை எதில் காணப்படும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிதில்லை. அப்போ கீழ்படுகிற பிள்ளைகளாக வாழ்வீங்களா? மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் இன்று முதல் உமக்கு உண்மையுள்ளவர்கள் என்பதை எங்களுடைய கீழ்ப்படிதலின் மூலமாய் நடப்பித்து காட்டுகிறோம் என்று நாங்கள் உறுதி செய்கிறோம். எங்களுக்கு தேவை உம்முடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.